கொள்ளிடம் ஆற்றில் உள்ள பழைய இரும்பு பாலத்தை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்போது காணலாம். திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் வந்து நீர்வரத்து வந்து அதிகமாக இருக்கும் நிலையில் கடந்த சில தினங்களாக வந்து மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் இரவு பகல் என பாராமல் தொடர்ந்து வந்து காவேரி மற்றும் கொள்ளிட கரையோரங்களில் வந்து ஆய்வு செய்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அம்புடன் இணைந்திருக்கிறார். அவருடன் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். இப்போ இந்த நீர்வரத்து காவிரி கொள்ளிடங்களில் வந்திருக்கிறதுனால அதிக இடங்களில் வந்து இதே போல் கரை உடைப்புலாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம்? இல்லை, நம்ம காவேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு தேதிப்படி 160,000 கனஅடி முக்கொம்பில் வந்துட்டுருக்கு. நமக்கு கொள்ளிடமில் 113,000 காவேரியில் 40,000 கனஅடியும் வந்து விட்டுட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ஒரு 59 இடத்துல நம்ம மாவட்டத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளாக் ஸ்பாட்ஸில் இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம், அதாவது ரெவென்யூ, போலீஸ் அண்ட் லோக்கல் பாடி அஃபீஷியல்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணியிருக்கோம். இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து நம்முடைய மாவட்டத்தில் ஒரு 2 இடம் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்ரீரங்கமில் இங்கே அழகிரிபுரம்லேயும், இன்னொன்று வந்து முசிறியில் குணசீலம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த செவர் இடிஞ்சு விழுந்தது வந்து இந்த வெள்ளம் கொஞ்சம் தணிந்த பிறகு தான் வந்து நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். முசிறி பகுதியை பொறுத்த வரைக்கும் குணசீலமில் வந்து போல்டர்ஸ் போட்டுட்டு அந்த கரையை வந்து பலப்படுத்துவதற்காக PWD வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு மணல் மூட்டையும் வந்து ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60,000 மணல் மூட்டை வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணதுனால மிகப்பெரிய விபத்தை வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் தடுத்திருக்கிறோம். சார், இப்போ திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 59 இடம் ஹாட்ஸ்பாட்னு சொன்னீங்க. அதே சமயத்தில் வந்து இந்த உத்தமரசிலி ஒரு சில இடத்துலலாம் வந்து வழக்கமாக வந்து இந்த தண்ணி வந்து இந்த வாழை மற்றும் இதில் போயிடுது. அவங்களும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்க்குறாங்க, ஆனால் வந்து எங்களுக்கு அவனை நிவாரணம் கொடுக்கலாங்கிறான். அதேமாரி பகுதிகளுக்கு எதோ நிவாரணம் உண்டா இந்த காவிரி வெள்ளப்பெருக்கு? சரி, உத்தமசீலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது ஒரு நேச்சுரல் காஸ்வே. நம்ம காவேரியில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அதிகப்படியான வெள்ளம் வந்தாலும் அது நேச்சுரலாகவே கொள்ளிடம்க்கு போகிறதுக்கான ஒரு நேச்சுரல் காஸ்வே. அது அமைப்பே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து வாழை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு இதுக்கான டேமேஜ் லாஸ்ட் ரெயினில் வந்து நமக்கு டேமேஜ் ஆன ரிப்போர்ட் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்கும். இப்போ வந்து தண்ணி தேங்கி இருக்குது. தண்ணி குறைந்தவுடன் அதுக்கான ரிப்போர்ட்டை அசஸ் பண்ணி எவ்வளோ ஏக்கர் டேமேஜ் ஆயிருக்குங்கிற ரிப்போர்ட்டை வந்து வில் சென்ட் இட். அதுக்கான நிவாரணம் வந்து வழங்குறதுக்கான பரிந்துரை வந்து செய்யப்படும். சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து திடீர்னு பார்த்தா முக்கம்பில் 2 மணிக்கு நிற்கிறீங்க, அதிகாலை நிற்கிறீங்க, இப்படி பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வரீங்க. அதே சமயத்துலேருந்து கடந்த தடவை அந்த பாலம் வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. இது எடுக்கிறதுக்கான இது பண்ண இப்போ வந்து இந்த பாலம் வந்து புதிய பாலத்தில் விழுகிற மாரி இருக்குது. இதை வந்து அடுத்து இந்த வெள்ளப்பெருக்கு முடிஞ்சவொன்னே அதை நடவடிக்கை எதாவது எடுப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து அதுக்கான எஸ்டிமேட்ஸ்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டாங்க. இப்போ தண்ணி லாஸ்ட் டைம் இடிஞ்சதுலேருந்து தண்ணி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த பாலத்தை ரிமூவ் பண்ண முடியும். நிச்சயமாக அதுக்கான எஸ்டிமேட்ஸ் ரெடி பண்ணிட்டதுனால தண்ணி வடிஞ்ச உடனே உடனடியாக அந்த பழைய பாலம் இடிந்த பாலத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே சார், உங்களோட அலுவல் நேரத்தில் எங்களுக்கு இந்த சிறப்பு பெட்டியில் ரொம்ப நன்றி சார். மாவட்ட ஆட்சியர் கூறியது போல் வந்து தொடர்ந்து வந்து இந்த வெள்ளப்பெருக்கை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பகுதிகளை வந்து மாவட்ட ஆய்வு செய்து வருகிறார். அதே போல் வந்து விவசாயிகளின் கோரிக்கையும் விரைவில் அதற்கான நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான புள்ளி விவரங்கள் வந்தவுடன் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயத்தில் கொள்ளிடத்தினுடைய பழைய பாலத்தையும் இந்த வெள்ளக்காலம் முடிந்தவுடன் அப்புறப்படுத்த நடவடிக்கைகளுடன் உறுதியளித்துள்ளார். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் அவுடன், கொள்ளிட கரையிலிருந்து இளவரசன்.